சரி ஓகே, பொலிட்டிக்ஸ்ல வச்சுக்கோமா. பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு ஒரு கட்சி இருக்குங்க, ஏதோ டேஷ் ஏன்ற ஒரு கட்சி இருக்கு, பின்ற ஒரு கட்சி, ரிசல்ட் வரைக்கும் கட்சி இருக்கு, அது வேற விஷயம். ஏன்ற ஒரு கட்சிக்கு வந்து என்ன தேவை? ஓட்டு தேவை. ஓட்டுனா எதுக்கு? யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். மக்கள் தேவை. அப்ப மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி தேவை, நல்ல ஒரு தண்ணி வசதிகள், ரோடு வசதிகள், படிப்பு கல்வி எல்லாமே தேவை. இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டா என்ன ஆகும்? இந்த ஏன்ற ஒரு ஆளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எந்நேரமும் நம்மளுக்கு தேவைக்காக நின்றுகிட்டே இருக்கணும். அதாவது மக்கள் வந்து அரசியல்வாதி தேவைக்காக நின்றுகிட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் அரசியல்வாதியோட தேவை இருக்கும். மக்களோட தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அரசியல்வாதியோட தேவை போயிடும். அவனோட தேவை என்ன? இவங்கெல்லாம் ஆளணும், கண்ட்ரோல் பண்ணணும். அந்த தேவை இருக்க வரைக்கும் உங்களை கஷ்டப்பட வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த நார்மலாகவே இருந்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாதுன்றக்காக அந்த காசை பாதுக்க அவன் மோஸ்ட்லி ஆரம்பத்தில் எவனுமே அதை வேணும்னே செய்யாமல் செஞ்சிருக்க மாட்டான். இப்போ முழுசாக செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இவங்களோட தேவை நமக்கு போயிடும், நம்ம மதிக்க மாட்டாங்கன்றக்காக கொஞ்சோன்னு கொடுக்குறது. ஒரு 10 லிட்டர் தண்ணி இங்கே ஒரு இடத்துல விழுக பண்ணணும் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி கொடுத்தா அடிச்சுக்குவானுங்க, தட்டுப்பாடு இருக்கும். நம்ம அரசியல்வாதி நம்பியே இருப்பாங்க, அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குமா? அந்த தட்டுப்பாடை உருவாக்கு. அந்த தட்டுப்பாடை உருவாக்கும் போது எக்ஸ்ட்ரா வரும் பார்த்தீங்களா? ஒரு 10 லிட்டர் கொடுக்குறதுல 5 லிட்டர் மட்டும் கொடுத்துட்டு 5 லிட்டர் மிச்சமாகுதுல, இந்த 5 லிட்டர் மிச்சமாகிறது தான் லஞ்சம். லஞ்சம்ன்ற தேவை, ஆசைன்ற தேவை. அந்த 5 லிட்டரை வேற சைடு சைடில் வேற போய்ட்டு வித்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பணம்ன்ற தேவை அவனுக்கு கிடைக்கும், மேலே ஏறிட்டே போவான். அப்போ என்ன நினைக்கும்? இந்த மக்கள்ன்ற முட்டாள் தேவையை நம்ம வச்சு ஃபினான்ஸ் பண்ணி நம்ம வளர்ந்து பெரியால் ஆகலான்ற ஒரு தேவை கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸ்கேம் எப்படி நடக்குது, மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? நமக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவனோட தேவை இங்கே இல்லாமல் போயிருன்ற ஒரு பயத்தில் நம்மளை கடைசி வரைக்கும் தேவையோடு இருக்கணுன்றக்காக கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுருக்காங்க. இந்த அடிமைன்ற தேவை எதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு புரியுதா?